இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் சீரீஸோட அடுத்த ரெண்டு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பார். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட இவரோட கனவுல நம்ம ஹீரோயின் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு மச்சான் டைம் ஆயிடுச்சு எழுந்துடுடா அப்படின்ட்டு எழுப்பி விடுவார். இவர் எழுந்திரிச்சு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேல நெக்ஸ்ட் டைம் நடக்க போகிற அந்த சிங்கிங் காம்படிஷனுக்காண்டி ரிஹர்சல் பண்ணுறதுக்காண்டி இவர் பியானோ வாசிக்கிறதுக்கு போயிடுவார். அங்கே போயிட்டு பியானோ வாசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன அழகாக இருக்காடா அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்தோடனே ரிஹர்சல் பண்ண ரெடியா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிஹர்சல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட கிளாஸ் ட்விட்டர் ஃபோன் பண்ணி நாளைக்கு ப்ரோக்ராமுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துச்சு, வந்து செக் பண்ணி பாருங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த நியூஸை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ஹீரோக்கு ஃபோனை பண்ணுவாங்க. ஃபோனை பண்ணால் அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் எடுத்து அவன் சாப்பாடு வாங்க போயிருக்காமா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பார். யார்டா ஃபோனில் அப்படின்னு கேட்டோன்னே அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மென் காஸ்ட்யூம் எடுத்து இவங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல அவங்க அந்த ஆடிட்டோரியத்தை திறந்து உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கவே மாட்டாங்க. எங்கடா போயிட்டா இந்த பொண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு அங்கே நிற்பாங்க. அதுக்கப்புறமேல ஹீரோ பக்கத்தில் வருவாங்க. வரும்போது தடுக்கி நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமேல உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் பல்ல அழிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கோட்டை சூட்லாம் கழட்டி ஒரு ரூமில் வச்சுடுவாங்க. வச்சுட்டு இருக்கும்போது மழை வர மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுட்டு விண்டோவையும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமேல நைட்டு ஃபுல்லாக பயங்கரமான மழையாக இருக்கும். அதுக்கடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த துணிகள்லாம் பயங்கர கரையாக இருக்கும். எப்படிடா இது நம்மளாம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தானே போனால் அப்புறம் எப்படா கரையாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்தோடனே எப்படி இது ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் ஜன்னலை சாத்திட்டு தான் போனேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமே சரி நான் இதை பார்த்துக்கிறேன், நான் போய் க்ளீன் பண்ணிட்டு கொண்டாரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் அங்கே இருக்க பொண்ணு சொல்லும், நான் தான் தெரியாதனமாக இந்த விண்டோவை திறந்து வச்சுட்டேன் அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஹீரோயின் எல்லா கடையிலையும் போயிட்டு இந்த கரையை நீக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லா கடையிலையும் முடியாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் வாங்க போகலான்னு போவாங்க. ஆனால் அங்கேயும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் கடைக்கு வெளியில் ஒரு பாப்பாவை பார்ப்பாங்க. அந்த பாப்பா பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும், அது இல்லாமல் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த பாப்பாகிட்ட போயிட்டு ஜூஸ் எனக்கு தரையா அப்படின்னு கேட்டோன்னே அந்த குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமே அழாத அழாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுவார். நம்ம ஹீரோ வந்துட்டு ஐஸ்கிரீமோட வந்திருப்பார். வந்தோடனே நம்ம ஹீரோயின் கொடுப்பாங்க, நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க குழந்தை மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமே அந்த ஹீரோ கிட்ட இருக்க ஐஸ்கிரீமை வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத, இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூட்டுப்போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸஸில் மறுபடியும் கலர் பவுடர்ஸ்லாம் போடுவாங்க. போட்டு நம்ம இது மாதிரி கலர்ஃபுல்லாக ஆக்கிடலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பார். அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. வந்தோடனே எல்லாரும் அந்த இடத்துல ஹோலி மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போயிடுவாங்க. அங்கே போனோடனே இவங்க ஷர்ட்டுக்கும் அவங்க மியூசிக்குக்கும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை எடுத்து தானியாக பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு மச்சான் என்னடா பார்த்துட்டு இருக்க, அவள் அழகாக இருக்கால அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ அட்டங்கடா அப்படின்ட்டு இருப்பார். அப்புறம் ஹீரோவோட ரூம்மேட் ஒருத்தர் வந்துட்டு மச்சான் நம்ம காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த ஜிம்மில் இப்போ ஜாயின் பண்ணால் 30% டிஸ்கவுண்டாமா அப்படின்ட்டு அந்த விசிட்டிங் கார்டை கொடுப்பார். அந்த விசிட்டிங் கார்டை ஹீரோ பார்ப்பார். அதில் வந்துட்டு சீசா சாங்னு போட்டிருக்கோம். அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நிற்பார். இங்கே நம்ம ஹீரோயினா அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டாக அந்த ஜிம்முக்கு போய் நிற்பாங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் நிற்பான். இவன் பேர் என்ன பார்க்குறீங்களா, இவன் தான் அந்த சீசாசம். இவன் யாருடா அப்படின்னா இவனும் நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. இவங்க மூணு பேரும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. அது இல்லாமல் ஸ்கூல் டைமில் நம்ம ஹீரோயின் பசங்க மாதிரி முடி வெட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க மூணு பேரும் வாங்க போயிட்டு பேஸ்கெட் பால் விளையாடலாம் அப்படின்ட்டு பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துக்கிட்டு இந்த சாங் பையன் யாருன்னு கண்டுபிடிச்சா தீரணும் அப்படின்ட்டு ஜிம்முக்கு வருவார். ஜிம்முக்கு வந்து உங்கள் ஓனர் எங்கன்னு கேட்டால் ஓனர் வந்துட்டு இப்போ தான் பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, பேஸ்கெட் பால் விளையாட அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் காட்டுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக போட்டி போட்டுப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஒழுங்காக வாபஸ் வாங்கிட்டு நீ தோற்று போயிடுவா அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நான் தான் ஜெயிப்பேன் அப்படிம்பார். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷூட் பண்ணி அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிடுவாங்க. ஜெயிச்ச உடனே அவங்க
ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட தோல்வியை எப்பயாச்சும் ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு கேட்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஒத்துக்கிறேன் தலைவரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டில் வந்து பார்ப்பாரு. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா அது அப்படின்ட்டு பஸ் ஸ்டாப்பில் நடந்து போயிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு கியூசிசாங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்டுருவார், ஆஹா யாரா அந்த பையனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு யுவர் கியூசிசாங் அப்படின்னு கூப்பிடுவார். அந்த சாங்கு பையன் எட்டி பார்ப்பான். அந்த சாங்கு பையன் கூடயே நம்ம ஹீரோயினை எட்டி பார்ப்பாங்க. அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரும், ஃபர்ஸ்ட் டே எப்படி ஹீரோயினை பார்த்தாங்க அப்படின்ட்டு. எப்படி பார்த்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் பையன் மாதிரி முடி வெட்டிக்கிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக பஸ் வந்திருக்கும். பஸ் வந்தோன்னே எல்லாருமே பஸ்ஸுக்குள்ளே ஏறியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் நின்றுட்டு இருந்திருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி பஸ்ஸில் ஏறுடா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை எல்லாமே நினச்சி பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்கில் நின்றுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் லைஃபை காட்டுவாங்க. அங்கே அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க மூஞ்சில் டஸ்டர் அடிக்கலாம்னு வருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த டஸ்டரை பிடிங்கி அவரோட மூஞ்சிலே அடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்டு யார்கிட்டையும் வம்பெழுத்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஹெல்ப்பு கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவாங்க. அங்கே என்ன போட்டி வச்சுருப்பாங்கன்னா, மரத்தில் ஓங்கி குத்தி யார் குத்தி அதிகம் பணம் விழுவதோ அவங்க தான் டான் அப்படின்ட்டு. அந்த எதிர் டீம் பையன் குத்துவான், 10 பழம் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த மரத்தில் ஒரு பஞ்சு கொடுப்பாங்க. இவங்க கொடுத்த பஞ்சில் 20 பழம் விழுந்துடும். இதை பார்த்தோன்னே அந்த பசங்க பயந்துக்கிட்டு, ஆஹா நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு பேஸ்கெட் பால் விளையாடிட்டுருப்பாங்க. பட் ஆனால் அவரோட ஃப்ரெண்டு, ஆஹா எப்படிமா நீ மட்டும் இவ்வளோ விளையாண்டுக்கிட்டே இருக்க, உனக்கு மட்டும் எங்கே எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நாம் மூணு பேரும் ஒரே காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ படிக்கிற லட்சணத்துக்கு எப்படா உனக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் படிக்கிற காலேஜ் பக்கத்துலேயே நீ வந்து ஒரு கடையை போட்டுரு அப்படிம்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவாக பார்ப்பாங்க, அவர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த புதுப்பையன் பின்னாடி பல பொண்ணுங்க சுற்றுவாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு லாக்கரில் போயிட்டு அவரோட பேகை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிருப்பார். அங்கே நிறையா பசங்க இவர்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக நம்ம ஹீரோவை திட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிடுப்பாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட நிறைய பேர் வம்பெழுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களுக்குலாம் போய் ஒரு கிக்கை கொடுத்து, இவன் தான் என்னோட குட்டி தம்பி, இவங்கிட்ட யாராச்சும் வம்பெழுத்திங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிடுவானுங்க. துரத்த ஆரம்பித்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வேகமாக கூட்டிகிட்டு ஓடியாந்து ஒரு ரூம்குள்ளே ஒழிஞ்சுப்பாங்க. என்ன ரூம்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு பியானா இருக்கும். பியானாவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ போயிட்டு வாசிக்க ஆரம்பிச்சிடாரு. வாசிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஹீரோயின் பாட்டு, வாவ் பியானோலாம் வாசிப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா அவர் சொல்லுவார், ஆமாம் எனக்கு பியானோனா பிடிக்கும், நாங்கள் வீட்டில் தான் விட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, பிடிச்சதை பண்ணுறது தான் ஒரு கிக்கே இருக்குது அப்படிம்பாங்க. அது இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க, நான் வந்துட்டு ஒரு ஜாவலின் பிளேயர், எனக்கு வந்துட்டு கால் உடஞ்சி போச்சு, ஸோ நான் ஜாவலின் விளையாட முடியல. எனக்கு ஒரு மாதம் என்ன கவலை அப்படின்னா, என் கால் உடஞ்சி போனது கூட கவலை இல்லை, ஜாவலின் விளையாட முடியல அப்படிங்கிறத எனக்கு பயங்கர கவலையாக இருந்துச்சு, ஸோ நீ இனிமேட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு கீ வந்து நானே உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எங்கடா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்து இந்த ரூம் கீ அப்படின்ட்டு தூக்கி போடுவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதை வாங்கிட்டு நான் எங்கே கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிம்பார். நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிச்சு ரியாலிட்டிக்கு வந்துடுவாங்க. இங்கே மூணு பேரும் காலேஜில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு தூரத்துலேருந்து வந்துட்டு இருப்பார். நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்தோடனே ஏதோ பேசுகிற மாதிரி வருவார். ஆனால் எதுவும் பேசாமல் அங்கேருந்து திரும்பி போயிடுவார். இதை பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, சுத்த லூசு பயலாக இருப்பான் போல அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கட்டுப்பை, நீ தாண்டா லூசு பையன் அப்படின்றோம். அப்புறம் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போயிடுவாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு வாசிச்சுட்டு இருப்பார். அதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்டு, சூப்பராக வாசிக்கிற நீ, உனக்கு வேணா நான் ஏதாச்சும் ஒரு மியூசிக் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு தரவா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்றவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தற்செயலாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் கிளாஸில் வச்சிருமா அப்படின்ட்டு கொஞ்சம் நோட்ஸ் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஃபைல் விழும். அதில் நம்ம ஹீரோ பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அவரோட பர்த்டே வந்து 2 நாளுக்குள்ள வருது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல மொட்டை மாடியில் வந்துட்டு பயங்கரமாக அவர் பர்த்டேக்காண்டி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோக்கு ஒரு மேப்பை போட்டு கொடுத்து நைட்டு அங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த மேப்பை பார்த்துட்டு இருப்பார். அப்பா அவருக்கு ஒரு கால் வரும், யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா. அப்புறம் நம்ம
நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பார், என்னடா மியூசிக் ஸ்கூலில் போயிட்டு நீ அட்மிஷன் போட்டிருக்கியா அப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறது தெரியாம முழிச்சிட்டு இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரும், நம்ம ஹீரோயின் வந்துட்டு வர சொன்னாங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேக வேகமாக ஓடுவார், அப்போ பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டேபிள் கடையிலேயே அந்த கேக்கை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு அந்த டேபிள் கடையில் பார்ப்பார். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் வெளியே வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல கொடையை பிடிச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் கேக் வெட்டுவாங்க. அப்புறம் மழை பெய்யறதுனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு நடுங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட கழுத்தில் இருந்த அந்த பிளாங்கெட்டை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போர்த்தி விடுவார். அதுக்கப்புறம் சடனாக மின்னல் அடிக்கும், நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிப்பார். அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு சடனாக நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடுவார். ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஹீரோயினை ஒரு பையன் அப்படின்ட்டு தான் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மலையில் நடஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக தண்ணியை போட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோ பையன் என்னையே மறந்துட்டா அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தான் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஃபோனை போட்டு பேசலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபோனை போடுவோம். ஆனால் நம்ம ஹீரோயின் ஃபோனை தூக்கிட்டு நம்ம ஹீரோவோட ரூமுக்கே வந்துடுவாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரி முழிச்சிட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோடுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க.